ருக்கு ருக்கு, புது பார்ட்டி ஒண்ணு புக்கு. பார்ட்டியா? எந்த பார்ட்டி? இவர் நம்ம பார்ட்டி தான். சாரி, இங்க வருவாருன்னு எனக்கு தெரியல. தெரியுமா? அதான் கத்திரிக்காய் காய்ச்சா கடத்தருக்கு வராதா, வெள்ளரிக்காய் வெடிச்சா வீதிக்கு வராதா. நான் மை போட்டு பார்த்தேன், சாரு பறிச்சு காணாம போச்சு, அதை கண்டுபிடிக்கத்தான் இங்க வந்திருக்காரு. இருக்குது. சின்ன சாமான் காணாம போனா வெத்தல, பெரிய சாமான் காணாம போனா வாழல. புரியல? டிவியில ஃபர்ஸ்ட் சேனல் செகண்ட் சேனல் மாதிரி இங்க தடங்களுக்கு வரணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. யோ, தொழிலுக்கு வருவோம் யா. ஐயா பரிசு எங்க இருக்கு கண்டுபிடிப்போம். எங்க இருக்க போதும்? இங்கதான் இருக்கும். என்னது? இல்ல, இந்த ஏரியாவில தான் இருக்கும், வேற எங்க இருக்க போதும் சொன்னேன். குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா, ஐயாவோட பரிசக்கா, பொங்குமர தடியில இருக்கக்கா. அப்புறம் என்ன? வாங்க போவோம். தச்சனே, தச்சனை குடுக்கறதுக்கே பணம் பரிசுக்குள்ளதான் இருக்கு, கிடைச்சா தரேன். இல்லாடியா நீ? டிங்கரு டிங்கால வில்லாதி வில்ல வெங்கல புருஷனா இருக்கானே, நம்மளே டபாய்ச்சிட்டான். என்ன அது? உனத்தையுமே காணோம். முயற்சி பண்ணுவோம், கிடைக்காமலா போக போகுது. கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. என்னையா? யாரோ விரல புதைச்சு வச்சிருக்கான் சார். யோ, ஏன் வரலையா? ஓ, உங்க வரல, அதான் அவ்வளவு பெருசா இருக்கு. என்ன சார், அதுக்குள்ள இவ்வளவு நீளமாயிருச்சு? அடிச்சனா? கிடப்பாரு. பாத்தீங்களா சார், எங்க ருக்கோடைய சாமர்த்தியத்தை மை போட்டே சொல்லிருச்சு. மை போட்டு சொல்லிருச்சா? என்னையா? யோ, உனக்கு இந்த பழக்கம் கூட இருக்கா? பட்ட பகல தண்ணி போட்டு வந்து நிக்க, ஏன் வந்த? வேற ஒண்ணு இல்ல ருக்கு, அது என்ன? ஏன் பார்க்க கூடாது? நாட்டரசம் கோட்டை நாலு பக்கமும் ஓட்ட நானும் தான் பார்த்த மை போட்டு பாக்குற கன்னி பொண்ணு, கன்னி பொண்ணு ஜாக்கெட்டுக்குள்ள சாவி கொத்து. குடிச்சிருந்தாதானே போதம் தெளிகிறதுக்கு. உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கத்தான் குடிச்சது மாதிரி நடிச்சேன். சாவியேடு. என்கிட்ட சாவி இல்லையா? மரியாதையா சொல்றேன், சாவியேடு. யோ, சத்தியமா சொல்றேன், என்கிட்ட சாவி இல்ல. இப்ப நீ தரமாட்ட? என்கிட்ட சாவி இல்லையா? பொய்யா சொல்ற? இல்ல, நிஜமா. இப்ப நானே எடுத்துக்கிறேன். எப்படி ஜாக்கெட்ல? இந்த சாவிய நான் தான் போட்டேன். மை போட்டு பாக்குறேன், மை போட்டு பாக்குறேன்னு ஊரை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கியே, ஒரு வயசு பொண்ணு இப்படி செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? நல்லா கேளுங்க தம்பி, நானும் 1000 தடவை சொல்லிட்டேன், என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிற. நான் சொல்லட்டும், ஊர்ல எங்க போய் வேலை கட்டாலும் ரவுடி பைய தங்கச்சி, ரவுடி பைய தங்கச்சின்னு எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓஹோ, உனக்கு ஒரு வேலை கிடைச்சா இந்த மாதிரி திருட்டு தானே செய்ய மாட்டில்ல? எனக்கு யாரையா வேலை கொடுப்பா? நான் தரேன், நாளையில இருந்து நீ எனக்கு அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட்டா? ம், ரொம்ப நன்றிப்பா. ஐயோ, குடிக்கிற தண்ணிக்கு இவ்வளவு கூட்டமா இருக்கே, என்ன பண்றது? நீ ஐடியா குடிக்கிறியா என்ன? சம்மத்து. ஏய், பாம்பு வந்து பொய்யா சொன்ன, சரியான ஊம குசு.
என்ன அம்மா, இந்த குழந்தை பிறவியிலே ஊமையா? அவங்க குடிசைக்கு வச்ச தீல இவ அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. அத பார்த்ததுல இவ நாக்கு செத்து போயிடுச்சு. ஒண்ணு இல்ல. என் மனசுல இருக்கிறது உனக்கு என்ன தெரியும்? யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வெரி குட். ஒரு வாரிசு உருவாது போல இருக்கு. ஒன்ன மாதிரியே வெத்திரல மைபோட தயார் பண்ணிட்டியா? நான் ஒண்ணு மைபோட கத்து கொடுக்கல. என் மனச ஒருத்த திருடிட்டாரு, அது யாருன்னு கண்டுபிடிக்க சொன்ன. அப்படியா? என் மனசையும் ஒருத்தி திருடிட்டா, யாருன்னு சொல்ல முடியுமா? வெத்திரையில பார்த்தா தெரியுமா? அட, வெத்திரை ஜோசியம் கரெக்டா இருக்கு. என் மனச திருடுனது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. என் மனச திருடின ஆள் யாருன்னு பாக்கணும்யா? வெத்திலை குடியா? வெத்திலைக்கு ஏமா இந்த அலைச்சல் அலையிற? இந்த பூசாரி, தீபத்தட்ட எங்க போகுது? அவங்களுக்கு மனுஷங்களை தேடி தெய்வம் போகக்கூடாது, தெய்வத்தை தேடிதான் மனுஷன் வரணும். முதல்ல இந்த தீபத்தட்ட அவங்களுக்கு காட்டுங்க. யாராணி? தம்பி, உனக்கு எந்த ஊரு? மதுரையில இருந்து புறப்பட்ட கருப்பு நிலா. ஓஹோ, மதுரைக்காரனா? மதுரைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே இவர் சொந்தம். தம்பி, அனாவசியமா எங்க வழியில குறிக்கிடாத. அப்படி குறிக்கிட்டு அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவோம். உங்க பூச்சாண்டிகளுக்கெல்லாம் இந்த சிங்கம் பயப்படாது. உறவுக்கு கை கொடுப்பேன், உரிமைக்கு குரல் கொடுப்பேன், தமிழுக்கு உயிர் கொடுப்பேன், தன்மானத்துக்கு இடம் கொடுப்பேன். உங்ககிட்ட எனக்கு என்னடா பேச்சு? ஏய் பூசாரி, தட்ட கொண்டா. ஏய் பூசாரி, உனக்கும் தைரியம் வந்துடுச்சா? இந்த வீரனை பார்த்தா கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை கூட கத்தி எடுக்கும். நான் எடுக்க மாட்டேனா? நானும் தமிழன் தாயா. இந்த சின்ன பையனுக்காக எங்களை பகைச்சுக்காத. சித்தரும்பு கடிக்காதா, சிறுமுளகா உரைக்காதா? ஊருக்கு புதுசா வந்திருக்கிற, எங்ககிட்ட மோத வேண்டாம். ஏய், நார்ல மாலையத்தான் கட்ட முடியும், மத யானைய கட்ட முடியாது. ஜாக்கிரத. இந்த ஏழைகளை நம்பி போற? கிடமாட்டேன். என்ன வேணாலும் தர்றோம். தொடமாட்டேன். மோதுறது எரிமலை. விடமாட்டேன். என்னைக்காவது வாசல தேடி வரமாட்டேன். எங்களுக்கு மரியாதை தரமாட்டேன். புறப்பட்டு போங்க. இன்னைக்கு இவருக்கு வந்த வீரம் உங்க எல்லாருக்குமே வரணும். அதான் என்னுடைய ஆசை. அண்ணே, கோபத்தோட எந்திரிக்கிறவன் நஷ்டத்தோட உட்காருவான் சொன்னீங்க. சொன்னேன். ஆனா இன்னைக்கு அந்த விஜய வளர விட்டீங்க. ஊர் ஜனங்க அவனுக்கு ஆதரவா கிளம்பிட்டாங்க. நாளைக்கு அந்த சூரியனை இந்த ஊர் ஜனங்க பார்க்க முடியாம பண்ணிடுறேன். எப்படின்னே? பயங்கரமான இந்த விஷத்தை தண்ணியில கலக்குறோம். இத குடிக்க போற நம்ம ஊர் ஜனங்கள் நாளைக்கு பரவ போக போறாங்க. சீக்கிரம் ஊத்துங்கடா. தடுக்கிற
என்ன சொல்றானு ஒண்ணுமே புரியலையே. முன்ன பாம்பு பாம்பு சொல்ல ஏமாத்துற மாதிரி இப்போ ஏமாத்துறான்னு பாக்குறியா? என்ன சண்டை? இந்த ஊமை எங்களை தண்ணி எடுக்க விட மாட்டேங்குது. எத்தனை தடவை ஊமையில சொல்லாதுன்னு சொல்லிருக்கேன். முத்துக்கண்ணு, ஏன் இப்படி செய்யற? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. இவகிட்ட போய் கேள்வி கேட்டுக்கிட்டு தள்ளடி. என்ன இது இருக்கிற? முத்துக்கண்ணு, அவங்கள தண்ணி எடுக்க விடு. நீங்க கொடுங்க, நான் தண்ணி எடுத்து கொடுக்குறேன். முத்துக்கண்ணு விடு. என்னமாச்சு உனக்கு முத்துக்கண்ணு? இங்க பாருமா முத்துக்கண்ணு, என்னமாச்சு உனக்கு? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே முத்துக்கண்ணு. என்னாச்சுமா சொல்லு. எதனால இப்படி ஆச்சு? அவ என்கிட்ட என்னமோ சொல்ல வந்தா, அந்த தண்ணிய குடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டா. தண்ணி கலர் மாறி இருக்கு. முத்துக்கண்ணு இந்த தண்ணி தான் குடிச்சாளா? ஆமாங்க. இது யாரு வரைஞ்சது? சாவரத்துக்கு முன்னாடி இவ வரைஞ்சது. நான் திரும்பி வர வரைக்கும் இந்த தண்ணியை யாரும் குடிச்சிடாம பாத்துக்கங்க. என்ன விஜய், செத்து போன குழந்தைய எரிக்கலாமா இல்ல புதைக்கலாமான்னு கேட்க வந்திய? இல்ல, உங்க பாவத்துக்கு கடைசி மன்னிப்பு கொடுக்கலாம்னு இருந்தேன், ஆனா அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்? கருப்புக்கு வெள்ளை அடிக்க முடியும், இருட்டுக்கு வெள்ளை அடிக்க முடியாது. விஜய், எங்களை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல யாருமே இருக்க முடியாது. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கற? எனக்கு பணங்கிறது மேல போட்டுக்க துண்டு மாதிரி, மானம் மரியாதைங்கிறது இடுப்புல கட்டியிருக்க வேட்டி மாதிரி. துண்டுக்காக வேட்டி அளக்க மாட்டேன். ரோஷக்கா, அர தம்பி, பணம் வேணாங்கிற பரவாயில்ல, வேற என்னதான் வேணுங்கிற? எந்த துண்டிலையும் சிக்காத மீன்? எல்லா மீனையும் உழுங்குற திமிங்கலண்ணா. அந்த திமிங்கலத்தை கீறி பார்க்க வந்த கத்தி கப்பல்ல? அந்த கத்தி கப்பலையே ரெண்டு துண்டாக்குற வெடிகுண்டுனா? அந்த வெடிகுண்டிய தூள் தூளாக்குற பீரங்கினா? விஜய், இந்த ஏழை ஜனங்களை நம்பி போற நீ ஏமாந்துருவ? துருப்பிடிக்கிறத விட தேயிறதே மேலுங்கிற முடிவுக்கு ஜனங்க வந்துட்டாங்க. நாங்க நினைச்சா இங்கேயே உனக்கு சமாதி கட்ட முடியும். சாவு எல்லாருக்கும் நிச்சயம், ஆனா முதல்ல நான் உங்களை அனுப்புறது சத்தியம். அதுக்கு முன்னால உன்னை ஆதரிக்கிற இந்த ஊர் மக்களை அழிக்கிறதா எங்க வேலை? அந்த மக்களை காப்பாத்துறதா என் வேலை. வரேன்.